தமிழ் உலக வழக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நம் வாழ்க்கையில் விலை மதிப்பற்றது நேரம். அதில் 5 நிமிடம் செலவழிப்பதற்கு என்னுடைய நன்றிகள். வள்ளுவம் காட்டும் புகழ், இதுவே எனது தலைப்பு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று இறைவனையும் வள்ளுவரையும் போற்றி எனது உரையை தொடங்குகிறேன். உலக பொதுமறையாக தமிழர்கள் மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள பல நாடுகளாலும் கொண்டாடப்படும் நூலாக திருக்குறள் உள்ளது. ஏனெனில் இதில் கூறப்பட்டுள்ள கருத்துகளும் வாழ்வியல் தத்துவங்களும் எந்த ஒரு மதத்திற்கும் நாட்டு மக்களுக்கும் மட்டும் கூறப்பட்டுள்ளது அல்ல. இப்பூமியில் மனிதராய் பிறந்த அனைவருக்கும் திருக்குறள் பொதுவானது. திருக்குறளையும் திருவள்ளுவரையும் ஒரு வட்டத்திற்குள் அடைக்க முயல்கின்றனர். ஆனால் அது அனைத்தும் அசாத்தியம் அற்றது என்று அனைவரும் அறிவோம். 40வது அதிகாரத்தில் உள்ள கல்வி அதிகாரத்தில் கல்வியே எப்பொழுதும் ஒருவனுக்கு செல்வமும் இன்பமும் தரும் என்பதே வள்ளுவன் வாக்கு. நாம் கற்ற நூலை கற்றபின் வாழ்க்கை நெறிமுறையில் வாழ வேண்டும். மகிழ்ந்து படித்து கூடி பழகி இன்பம் துன்பம் நட்பு பிரிவு இதுவே நம் கல்வி பயிலும் பொழுது பார்க்கும். மகிழும்படியாக கூடி பழகி என்ற மழலை வாழ்க்கை. நாம் செல்வந்தர் முன் நின்று இந்த சமூகத்தை பொறுத்தவரை செல்வந்தர் உயர்ந்தவராம். ஆனால் இந்த வையகம் என்றும் கற்றவரையே போற்றும். கற்றவர்கள் கூறும் சொல்லையே அந்த காலத்தில் மன்னர் இந்த காலத்தில் தலைவர்கள் அறிவுரை கேட்டு செயல்படுகிறார்கள். ஒருவன் கற்கும் கல்வி இந்த பிறப்பில் மட்டுமல்ல, இனி வரும் 7 பிறப்பிற்கும் போற்றும் உதவும் என்பதே வள்ளுவன் வாக்கு. செல்வம் சேமித்து சமூகத்திடம் அறைத்து உதவாமல் இருக்கும் வாழ்க்கை பயனற்றது. அதுவே கல்வி கற்று சேமிக்காமல் சமூகத்திடம் பரிமாறி உதவுபவனே சிறந்த மனிதன். கல்வியே சிறந்த செல்வம். கல்வியை தவிர மற்ற அனைத்தும் கல்விக்கு கீழ்தான் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.